குவாரண்டைன் பீரியடில் ஆளாளுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம என்னடா பண்ணலான்னு சொல்லி ஒரே யோசனை. சரி, இந்த கிட்டார் கற்றுக்கலாமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சது, என்ன அதை எடுத்து பார்த்தேன், இல்லை ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வரமாட்டேங்குது ஃப்ளோ. சரி, இந்த படம் கிடமெல்லாம் வரைகிறாங்களே, நம்ம படம் வரைய ட்ரை பண்ணுவோமான்னு பார்த்தா, படம் வரைகிறதுன்றது பாப்பாயவும் மிக்கி மவுசியும் தவிர வேறு எதுவுமே ஒழுங்காக வரைய வரமாட்டேங்குது டே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஏரியாக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் இந்த க்ரைம் ஸ்டோரிஸ் வித் கார்த்திக். ஏலகிரி மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் லா அண்ட் ஆர்டர் எப்பயுமே கொஞ்சம் ட்ரிக்கி தான். எப்பயுமே டூரிஸ்ட் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கிற ஒரு ஊருங்கிறதுனால சட்டம் ஒழுங்கு அப்பப்போ சரியில்லாமல் போகிறதும் திடீர்னு கண்ட்ரோல்லையே இருக்கிறதும் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்துக்கு பழகி போன விஷயம்தான். இன்றைக்கி காலையிலையும் அவருடைய நாள் அப்படி தான் விடிஞ்சது. ஏலகிரியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் ஹனிமூன் வந்திருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஹஸ்பண்ட் உயிரிழந்துட்டாருங்கிறது தான் இன்றைக்கி காலையில் அவருக்கு வந்த முதல் ஃபோன் காலே. 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு ஆறுமுகம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஐ துரைசாமி ஸ்பாட்டில் ஃபுல் டீட்டெயிலையும் எடுத்து ஸ்பாட்டை கண்ட்ரோலில் வச்சுருந்தார். கேஸை முத தடவை பார்க்கும்போது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸாக தான் இருந்தது. புது பையன் அஸ்வினுக்கு ஃபுட்டில் அலர்ஜி ஏதோ இருந்திருக்கு. அவர் சாப்பிட்ட பொருளில் இருந்த அந்த அலர்ஜி அதிகமாகி மூச்சுக்குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறாரு. அஸ்வினோட மரணம் அப்படிங்கிறது நேச்சுரல் காசஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மெடிக்கல் எக்ஸாமினர் தன்னுடைய முதல் அப்சர்வேஷனை சொல்லும்போது, இந்த கேஸ் உடனே முடிஞ்சது, எல்லாரும் சீக்கிரமாக வீட்டை கிளம்பிடலாங்கிற மூடில் தான் இருந்தாங்க. ஆனால் அஸ்வினுடைய அம்மா அப்பாவுடைய ஃபோன் கான்வர்சேஷன் இந்த கேஸை இன்னொரு தடவை திரும்பி பார்க்க வச்சது ஆறுமுகத்தை. அஸ்வினோட அம்மா இன்னொரு முனையில் ஃபோனில் இந்த தகவலை கேட்ட உடனே, அந்த பொண்ணு வேணான்னு சொன்னேனே கேட்டிங்களான்னு அவங்க அப்பாட்ட கதறி கதறி சண்டை போட ஆரம்பிச்சது முதல் தடங்கலாக தோணுச்சு ஆறுமுகத்துக்கு. அதே நேரத்தில் கணவர் இறந்து போயிட்டாருங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு சின்ன கண்ணீரோட மட்டும் ஓரமாக ஆனால் முகம் முழுக்க பயத்தோடு உட்காந்துருக்கிற புது பொண்ணு மாலத்தை ஒரு சின்ன வித்தியாசமாக தான் அவர் கண்ணுக்கப்பட்டார். கல்யாணமாகி 6 நாளில் கணவர் இறந்துட்டாரு, இவ்வளோதான் ரியாக்ஷனா அப்படிங்கிற கேள்வி அவருடைய மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சது. ஹனிமூனுக்கு வந்திருக்கிற கணவன் மனைவிக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒரு ரெசார்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த ரெசார்ட்டில் கணவன் மனைவிக்கு தெரிஞ்சவங்கன்னு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரையும் பார்க்கும்போது இந்த கேள்விகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. இது உண்மையிலேயே ஒரு விபத்தா, அல்லது இந்த ரூம்ல இருக்கிற 4 பேரும் வேற வேற காரணங்களுக்காக அஸ்வின் ஏதாவது பண்ணிட்டாங்களாங்கிறது. முதல் ஆள் அஸ்வினுடைய மனைவி மாலதி. முதல் கட்ட விசாரணையில இது ஃபேமிலியில இருக்கிறவங்க பார்த்து செஞ்சு வச்ச ஒரு கல்யாணம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஹனிமூனுக்கு ஃபாரின் போறதா இருந்தது. கடைசி நிமிஷ குழப்பங்களால இப்போ அவங்க 2 பேரும் ஏலகிரிக்கு வந்திருக்கிறாங்க. மாலதி ஒரு இறுகிய முகத்தோடையும் சின்ன கண்ணீரோடையும் பயத்தோடையும் மட்டும்தான் இருக்கிறது இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்துக்கு வித்தியாசமா பட்டுச்சு. 2வது ஆள் மனோஜ், இந்த ரெஸ்டாரண்ட்டினுடைய செஃப். ஃபுட்டில் இருந்த ஏதோ ஒரு பார்ட்டிக்கலில் நடந்த அலர்ஜியால் கெஸ்ட்டுக்கு உயிர் போயிருச்சுங்கிறதுனால செஃப்பை ஸ்பாட்டில் இருக்க வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கு எஸ்ஐ துரைசாமி சொன்ன காரணம் வேற மாதிரி இருந்தது. செஃப் மனோஜ் அஸ்வினோட காலேஜ் மேட்டான். அஸ்வினுக்கு இந்த அலர்ஜி இருக்குதுங்கிறது மனோஜுக்கு முன்னாடியே தெரியும்னு, சாப்பாட்டில் அந்த விதமான பொருட்கள் எதுவும் இருக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு மனோஜ் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. 3வது ஆள் ரவிக்குமார், அஸ்வின் வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனியினுடைய பாஸ். தான் கீழே வேலை பார்க்குற அஸ்வின் வர்ற அதே இடத்துக்கு பாஸ் ரவிக்குமாரும் வந்தது எதேச்சையா நடந்ததா, அல்லது ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு திட்டத்தோட ரவிக்குமார் அங்கே வந்திருந்தாரா? கணவன் மனைவி மட்டும்தான் இருப்பாங்கங்கிற இடத்துல அஸ்வினை ஏதாவது பண்றதுனால ரவிக்குமாருக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? மஞ்சள் கலர் சட்டையோட 6வது சேர்ல அமைதியாக உட்கார்ந்திருந்த ரவிக்குமாரை பார்க்கும்போது அவர் முகத்துல இருந்த பயமோ குழப்பமோ ஆறுமுகம் மனசுல சின்னதா சந்தேக கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது. அவருக்கு பக்கத்துல கிரீன் கலர் டிரெஸ் போட்டு உட்காந்துருக்கிற அந்த பொண்ணோட பேரு தீபிகாவாம். எஸ்ஐ துரைசாமி சொன்ன ரிப்போர்ட் படி ரவிக்குமாருடைய மனைவி இல்லை இந்த தீபிகா. கேட்டதுக்கு, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் தங்கியிருக்கோம்னு ரவிக்குமார் சொன்னதாக சொல்கிறாரு. தீபிகா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் ரவிக்குமார் மட்டும்தான்.
அவங்களுக்கும் அஸ்வினுக்கோ மாலதிக்கோ நேரடியாக எந்த தொடர்பும் இல்லைங்கிறது முதல் கட்ட விசாரணையில் சொல்கிறது. அஸ்வினோட பாடியை வாங்கிறதுக்கு அவனுடைய அப்பா அம்மா சென்னையிலிருந்து கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இன்ஸ்பெக்டருடைய கையில் இருக்கிறது 3 மணி நேரம். நடந்தது உண்மையிலேயே ஒரு விபத்தா அல்லது கொலையான்றத கண்டுபிடிச்சு கொலகாரன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கையில் இருக்கிறது 3 மணி நேரம். இன்ஸ்பெக்டர் அதை கண்டுபிடிச்சாரா, நடந்தது வெறும் விபத்தா, இல்லை ஒரு பெரிய கதையின் சிறிய தொடக்கமா இது? நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். கிரைம் ஸ்டோரிஸ் வித் கார்த்திக். We'll be right back.